கிராமிய கலைகள், தெருக்கூத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னமும் பலரை கவர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. நீங்க அதுக்கு அடிக்ட் இல்லை அதனோட ரசிகர் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெருக்கல்ல பார்க்கப்படுற கலை அப்படிங்கிறது தைரியமாகவும் எழுதப்படாதவையாகவும் இயற்கையோட ஈர்ப்பாகவும் அமைய கட்டுக்கடங்காத கலை வடிவத்தையும் கொண்டிருக்க சில இடங்கள் அழகையும் தகவலையும் தாங்கிய வண்ணமா காணப்படுது. அதுதான் நியூயார்க்கோட சேரிகள்ல இருந்து புதுடெல்லியோட தெருக்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தெருக்கலைகளோட பெயர் பெற்ற பல வடிவங்கள்ல ஒண்ணுதான் இந்த கிராஃபிட்டியா அமைய சமூக அரசியல் தகவலை கொண்டும் இன்றைய நாள்ல காணப்படுது. இது கடந்து பாவனைகளோட வடிவமைப்பு அப்படின்னு கிராஃபிட்டி ஆனது அழுத்து போகக்கூடிய இந்த தெருவுல வண்ணத்தை பூசி நகைச்சுவையும் அதீத ஈர்ப்பையும் தருது. இங்க எண்ணற்ற நகரங்கள் இந்த மாதிரி தனித்துவமிக்க கலைகளோட நாடு முழுவதும் காணப்படுது. குறிப்பா தலைநகரமான டெல்லியில இது அதிக அளவுல காணப்படுது. தெருக்கலை திருவிழா காணப்படும் கிர்கி கிராமம் இந்திய தற்கால கலையை கொண்டு நிறுவப்பட்டு இருக்கு. இது இந்த திருவிழாவானது பெருமளவிலான கலைஞர்களை கொண்டு தனித்த நடைமேடையையும் அமைஞ்சிருக்க பேச மறந்த சுவர் கலை நயத்தால நம்மோட பேசிட நளினமும் புலப்படுது. இந்த பிரதான வேலைப்பாட்டின் கொண்டாட்டமா சுய பாவனையும் நேர்மறை எண்ணங்களும் நம்ம மனதுல எழ நாம பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒன்னாகவும் இது அமையக்கூடும். ஷாப்பூர் ஜாட் இந்த பகுதியோட கலகத்தோட வண்ணங்களா பூசப்பட்டிருக்கு. இந்த சுவர்ல கிராஃபிட்டி வரையப்படல அப்படின்னாலும் அதனோட சாயலானது வெளிர் இளஞ்சிவப்பு, மஞ்சள் மற்றும் நீல நிறத்தை கொண்டிருக்கு. இந்த வண்ணமயமான சேர்க்கையானது புகைப்பட ஆர்வலர்களையும் மாடல்களையும் ஈர்த்து எடுக்குது. இந்த கிராஃபிட்டியானது இதிகாச கதாபாத்திரங்களின் நவீன புரிதலா சித்தரிச்சு காணப்படுது. லாக் நாயக் பவன் இந்த அமைப்பு ரெண்டு பாகமா பிரிக்கப்பட்டு வண்ணங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்க ஒக்குடா அப்படின்னு சொல்லப்படுற ஆக்கப்பூர்வமான கலைஞர்களையும் கொண்டிருக்கு. இந்த வேலைப்பாடு இடைவிடா சக்தியை கொண்டு வாழ்ந்துற அது நம்மையும் வெகுவாய் இருக்குது. ஹவுஸ் காஷ் கிராமம் இந்த பிரதான தெருவான ஹவுஸ் காஷ் கிராமமானது பப்களையும் கெஃபேகளையும் பல்வேறு வடிவமைப்பு அழகு சாதன கடையையும் கொண்டிருக்கு. இருந்தாலும் இதனோட பின்புறம் அழகிய கிராஃபிட்டி கலைகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. லோதி கலை மாவட்டம் நகரத்தோட முதல் திறந்த வெளி பொது கலை மாவட்டமான லோதி காலனி NGOவால ST+ கலை அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இந்த பகுதியானது 26 சுவர்களை கஹன்னா சந்தை மற்றும் மேகர் சந்தை இந்த சந்தைக்கு இடையில கொண்டிருக்கு. கலகத்தை வண்ணங்களால மட்டும் வெடுத்திடாம பல்வேறு எண்ணங்களையும் உணர்வுகளையும் கொண்டிருக்கு. இதை கடந்து சுவற்றில சுவர் ஓவியங்கள் நிறுவப்பட எல்லாமே சாதாரண பாவனையையும் கொண்டிருக்கு.